ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் யூனிக் டியூபர். இன்றைக்கி நம்ம மஸ்கிட்டோ ஆயில் சேம் குழந்தைகளுக்கு யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லி டாக்டர் சொன்னால் கவலையே படாதீங்க. இப்போ நம்ம மூலிகையிலே எப்படி நம்ம வீட்லேயே செய்யலான்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே. இதுக்கு என்ன தேவைன்னா, வேப்பிலை, முடக்கத்தான் கீரை சொல்லுவாங்களா அது, வெற்றிலை, துளசி, கணக்குற்கலைன்னு சொல்லுவாங்க தின்னூர் பத்தினியில், கற்பூரம், தேங்காய் எண்ணெய், இவ்வளோதான். இப்போ என்னென்ன போடுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு துளசி இலை போட்டேன், ரெண்டாவது வேப்பிலை போட்டேன், மூணாவது வெற்றிலை போட்டோம். நம்ம சாப்பிட்ற வெற்றிலை தான் இது. இந்த சளிக்கெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் கொடுப்போம் இல்லையா, தின்னூர் பத்தினியெல்லாம் கணக்குக்கலைன்னு சொல்லுவோம். இது முடக்கத்தான் கீரை. இதை எல்லாமே நல்லா இப்படி வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி அந்த தண்ணியை நல்லா இருத்துட்டு இது ஒரு மிக்சி ஜாரில் நம்ம அரைச்சி வச்சுக்கணும். இந்த அரைச்சி வச்ச விழுதுல நம்ம எடுத்து வச்சுட்டு இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுட்டு இதுக்குன்னு இது இந்த கடாய் வந்து நம்ம இதுக்குன்னு காய்ச்சிருக்குன்னு வச்சுருக்கோம். இது மாதத்தில் ஒரு முறை ரெண்டு முறை அந்த மாதிரி காய்ச்சிட்டு திருப்பி இதை எடுத்து வச்சுருவோம். அதிகமாக வேறு எதுக்கு இது யூஸ் பண்ண மாட்டோம். அதில் வந்து வெறும் 50 ml ஆயில் விட்டு நம்ம அந்த எண்ணெய் லைட்டாக சூடாகும் போது இந்த அரைச்சி வச்ச விழுது இருக்கு இல்லையா, அது இதில் போட்டு இப்படி கலந்துடுறோம். சிம்மில் வச்சுருங்க, இல்லைன்னா நம்ம வந்து அந்த எண்ணெயில் லேசாக சூடாகும் போது இது பட்டுச்சுன்னா சடச்சடன்னு தெரிக்கும். இப்போது நம்ம வந்து இது 2 வருஷமாக இந்த லிக்விட் பாட்டிலை நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு மஸ்கிட்டோ லிக்விடு இந்த மாதிரி வாங்கியிருந்தோம், அது யூஸ் பண்ணிவிட்டு அது குழந்தைகளுக்கெல்லாம் நான் சேரவே இல்லை, டாக்டர் அது யூஸ் பண்ணவே வேண்டான்னாங்க. என்ன செய்கிறதுன்னு யோசிச்சுட்டே இருந்துட்டு நானாகவே இந்த லிக்விடு தயாரித்தேன். சேம் இது வந்து நான் இன்னொரு வீடியோவில் போன வருஷம் ரொம்ப முக்கியமானவங்களுக்கு இந்த வீடியோவில் நான் செஞ்சு கொடுத்துருந்தேன், போட்டிருந்தோம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சோடனே அந்த அரைச்சி வச்ச விழுதும் அதில் போட்டுட்டு இப்போ லைட்டாக அது கொதிச்சிட்ருக்கு. இப்போ இந்த லிக்விட் பாட்டில் ஃபஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்க இல்லையா, இதே லிக்விட் பாட்டிலை நல்லா சோப்பு தண்ணி போட்டு நல்லா கழுகிட்டு இந்த மிஷின் மட்டும் லைட்டாக சோப்போ இல்லை வேறு ஏதாவது ஷாம்பு அந்த மாதிரி போட்டு தொடச்சி எடுத்துக்கணும். ஏன்னா மிஷின் வந்து தண்ணி படக்கூடாது, மேலே இருக்கிற மிஷின் தொடச்சி எடுத்துட்டு அந்த பாட்டிலும் அந்த நீ குச்சி மாதிரி ஒன்று இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம நல்லா ப்ரஷ் பண்ணியே கழுகி எடுத்துக்கலாம். இப்போ லிக்விடு உங்களுக்கு தயாராகிடுச்சு. பாருங்கள், இன்றைக்கி வெறும் 50 ml, எங்கள் வீட்டில் ஆயில் கேன் இருந்து கூட நான் உங்களுக்கு தெரியறக்கு வேண்டி 50 ml தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு அதில் உங்களுக்கு ஒரு 5 கற்பூரம் இப்படி போட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு அது ஒரு சின்ன டவரால் வடிகட்டிட்டு திருப்பி அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ அதை நல்லா இப்படி கரைச்சி விட்டுக்கிறோம். கரைச்சி விட்டுட்டு திருப்பியும் இதை நல்லா வடிகட்டியில் ஃபில்ட்ரு பண்ணுறோம். இது ரொம்ப ரொம்ப குறைஞ்ச செலவு, ரொம்ப நல்லது குழந்தைகளுக்கு. இதில் துளசி இலை, வெற்றிலை, தின்னூர் பத்தினி இலை, முடக்கத்தான் கீரை, இது எல்லாமே சளிக்கு நம்ம குழந்தைகளுக்கு சாதாரணமாக கொடுப்போம். இந்த மூலிகையில் நம்ம செய்யும் போது நம்ம பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கு எல்லாமே நல்லது. இந்த சேம் கொரோனா டைமில் எல்லா பக்குமே காய்ச்சல் சளி அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு. இது நம்ம நைட்டு கூட ஒரு மாதிரியாக கரகரப்பாக இருக்கும். நாங்கள் தூங்கி எந்திரிக்கும் போது காலையில் பார்த்தா ஃபேன் காற்றுல நேராக படுத்திருந்தா கூட இந்த மாதிரி சுவாசத்தில் வந்து நமக்கு இந்த காற்று போகும்போது நமக்கு சுத்தமாக அந்த கரகரப்பு சளி கூட இல்லாமல் இருந்துச்சு. நம்ம ஒரு மெடிசன் யூஸ் பண்ணுறோன்னா அது நம்ம உடம்புக்கு நல்லதாக தான் பண்ணணும். இப்படி நம்ம கை மருந்துலேயே இப்படி செய்கிற மாதிரி இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதுக்கு செலவெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு 2 ரூபாய் வெத்தலை, ஒரு 3 ரூபாய் 4 ரூபாய் வந்து கற்பூரம்,
ஒரு சின்ன பேக் வந்து உங்களுக்கு தேங்காய் 50 ml மொத்தமாக 25 ரூபா. இதுக்கு நம்ம ரூம் ஸ்ப்ரே மாதிரி ஒரு நல்ல ஸ்மெல் வரணுங்கிறக்காக சும்மா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஒரு செண்டு பாட்டில் இருந்துச்சு அது பாருங்கள். இது இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த லிக்விட்லேயே பாருங்கள் ஒரு 4-5 முறை சும்மா ப்ரஷ் பண்ணேன், கரெக்டாக அந்த ஹோல்ஸ் வச்சு லைட்டாக இப்படி ப்ரஷ் பண்ணேன், இவ்வளோதான். இப்போ ரூம் ஸ்ப்ரே விட அவ்வளோ ஸ்மெல்லாக இருந்துச்சு, சேம் நறுமணமாகவும் இருந்துச்சு, அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இது நமக்கு முகரும் போது நெஞ்சில் இருக்கிற சளி, கபம், உடல் இருக்கிற வலி இது எல்லாமே நீங்கி போயிடும். இப்போ பாருங்கள் திருப்பியும் ஃபஸ்ட்டு அந்த லிக்விட் பாக்ஸில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி போட்டுட்டேன் பாருங்கள். உங்களுக்கு தெரியும் இது ஒரு 50 ml நம்ம ஆயில் ஊற்றினோமா அந்த லிக்விடெல்லாம் போட்டுட்டு நம்ம அந்த பொருளெல்லாம் எல்லாம் போட்டு காய்ச்சினோமா, ஆனால் இது 30 ml தான் இருக்கும். இது உங்களுக்கு வந்து நம்ம அப்படியே விட்டோம்னா 1.5 மாதம் வரும், ஆனால் 1 மாதத்துக்கு 1 முறை இது இருந்தாலும் சரி, இல்லை தீந்துட்டாலும் சரி தீரலைனாலும் சரி, இது நீங்கள் கீழே அதே மாதிரி ஊற்றிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு இதே மாதிரி செய்யுங்க. ஏன்னா ஒரு 20 ரூபா 25 ரூபா 25 ருபீஸ் தான் செலவு, சேம் உடம்புக்கும் நல்லது. இது நான் வந்து 4 வருஷம் 3 வருஷம் நான் இது யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன், எனக்கு ஒன்றுமே ஆகலை, என் குழந்தைகளுக்கும் யாருக்குமே ஒன்றுமே ஆகலை. எல்லோருமே இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். டாக்டர்கிட்ட போனாலே சொல்லுவாங்க கொசுபத்தி வைக்காதீங்க, மஸ்கிட்டோ இது பண்ணாதீங்க, குழந்தைகளுக்கு சேராது, டாட்டாய்ஸ் பண்ணாதீங்க, அது பண்ணாதீங்க, இது பண்ணாதீங்க, ஊதுபத்தி வைக்காதீங்கன்னு. இந்த மாதிரி பண்ணுங்கள், இது ரொம்ப ரொம்ப நல்லது. பாருங்கள் இப்போ நான் சேம் அதே மாதிரி ஃபிட் பண்ணி இப்படி நான் போட்டேன். இது நானாக யூகிச்சு நானாக செஞ்சது, 4 வருஷம் யூஸ் பண்ணுறேன், எங்களுக்கு எந்த பாதிப்பும் வரல, அதனால தான் தைரியமாக போடுறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருக்கா, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட்டிங் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவோட சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.